நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வருஷங்களில் எவ்வளோ விசேஷங்கள் வருங்க. எல்லா விசேஷமே எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறது கிடையாது. இன்றைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுற ஒரே விசேஷம் நம்ம தமிழர் திருநாள் தான். நமக்கு ஒளித்தர சூரியனுக்காகவும் மாடுகளுக்காகவும் அப்புறம் விவசாயங்களுக்காகவும் கொண்டாடுவாங்க. இன்றைக்கி நம்மளோட சேர்ந்து கொண்டாடுறதுக்காக யார் வரப்போகிறாங்கிற ஒரு ட்விஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்கே தல வெறியர்கள் இருக்கீங்களா? தளபதி வெறியர்கள், அப்ப பப்ஜி வெறியர்கள் இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இப்ப பயங்கரமான ஒரு மூவி டீம் வரப்போறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பப்ஜி மூவி டீம். பப்ஜி டீம் வந்து எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களோட சேர்ந்து தான் மக்கள் எல்லாருமே பொங்கல் கொண்டாட போகிறாங்க, நீங்களும் கொண்டாட போகிறீங்க. ஓகேவா, ஜாலியாக கொண்டாட போகிறோம். ஹீரோ சார் என்ன சோப் போட்டு குளிக்கிறாரு? ஏன்ப்பா அவ்வளோ ஸ்மெல் அடிதா? இவ்வளோ கலராக இருக்காரு என்ன, பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கீங்களே ப்ரோ. என்ன ப்ரோ சாப்பிட்றீங்க அப்படி? ப்ரொடக்ஷன் பொங்கல் சாப்பிட்டு நல்லா தூங்க வர மூஞ்சி ஃப்ரெஷ் ஆகுது. அவ்வளோதான், இனிமேட்டு நம்மளாக தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த கலருக்கு கேட்டிங்க, அந்த முடி கொஞ்சம் கேட்டிங்கன்னா எனக்கும் இல்லை, பயங்கரமாக இருக்குது ஹேர் ஸ்டைலு. ரியலி அந்த பப்ஜியோட அந்த கெட்டப் பயங்கரமாக இருக்குது. படத்தில் இதே கெட்டப்பில் தான் இருப்பீங்களா? இதே கெட்டப் தான். அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்லாம் அந்த தாவணி புடவை சாரி பார்க்கும் போதே ஐயோ எனக்கு ஒரு வெக்கம் வருதுங்க. ஐயோ அப்புறம் பொங்கல் விழா, பப்ஜி கேர்ள்ஸ் வரீங்க, ஒரு பயங்கரமா பப் கேர்ள்ஸ் மாதிரி வருவீங்கன்னு பார்த்தேன். இங்க வந்து இவ்வளவு ட்ரெடிஷனலா வந்திருக்கீங்க, என்னது இது? என்னது இது பொங்கல்? பப்ஜி பொங்கல். பப்ஜி பொங்கல் இல்ல சார், பப்ஜினாவே வந்து பாத்தீங்கன்னா ஷூட் ஷூட் ஷூ, அப்புறமேட்டு அதில் ஃபுல் மாடலிங்காக ஒரு கிராஃபிக்ஸாக இருக்கும், ஃபுல்லாக வெஸ்டர்னில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கீங்க, இது உங்களோட ஐடியாவா? தமிழ்ங்கிறதுனால அருவா, நான் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். இல்லைப்பா தெரியாம விட்டுறாதே சார். பப்ஜி டீம் வந்து எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களோட சேர்ந்து தான் மக்கள் எல்லாருமே பொங்கல் கொண்டாட போகிறாங்க, நீங்களும் கொண்டாட போகிறீங்க. ஓகேவா, ஜாலியாக கொண்டாட போகிறோம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் விஜய் ஸ்ரீஜி. ஆமாம். ஏன்னா எனக்கு நிறைய அனுபவங்கள், எனக்கு லைஃப் கொடுத்தது சார் தான். சாரோட முதல் படத்தில் நான் நடிச்சிருக்கேன், கண்டிப்பாக வந்து பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்னைக்கு வந்து நான் உங்கள் அடுத்த படத்துக்கு இங்கே நின்று உங்களை இன்டர்வியூ பண்ணுறது எனக்கு பயங்கர சந்தோஷம். கண்டிப்பாக எனக்கே ரொம்ப சந்தோஷம். தாதா 87 வந்து ஒரு பெரிய கலை, அதில் கலை களம் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தீங்க சார். இந்த படத்தில் அது மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக தாதா 87 ஒரு 90 ஒரு பெரிய டான் சாரு ஹாசன் சார் வந்து நடிச்சிருப்பாரு, ஜனகராஜ் சார் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஆனந்த் பாண்டி, ஆனந்த் ஆனந்த் வந்து ஒரு காதல், அது வந்து ஒரு திருநங்கை வந்து காதலிச்சது. அது வந்து எந்த கதையும் இப்போ தான் கதை திருட்டு நிறைய இருக்குல்ல, யார் கதையும் திருடாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை, ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை. ஏன்னா சார் எடுக்கிற படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்கும், வித்தியாசமான தோற்றங்கள் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் டீமை வந்து நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருங்க சார். கண்டிப்பாக. ஃபைவ் ஸ்டார். ஃபைவ் ஸ்டார் அஜ்மர். ஃபைவ் ஸ்டார் அஜ்மர். அதாவது ஃபைவ் ஸ்டார்னா அப்படி இல்ல இல்ல சார், 5 ஹீரோயின் சொல்றீங்களா? இல்ல இல்ல, 5 ஹீரோயின்ஸ் ஹேண்டில் பண்றார்ல அந்த ஸ்டார்ஸ். ஓகே ஸ்டார்ஸ். அப்புறம் தெரியும் கதிர், காமெடி பொங்கல் சக்கர பொங்கல். அவரை பத்தி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு செதறப்பட்ட ஒரு காமெடியர் அவரு. உண்மையிலே எல்லார் வீட்லயும் இன்னைக்கு அவர் தான் இருக்காரு, அவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்ம முன்னாடி இருக்காங்களே நாடோடிகள் படத்துல அப்போ ஓடினாங்க, இவங்க ரெண்டு பேர் ஓடுறாங்க, அந்த மூணு பேர் காது ஓடிடுவாங்க, கால் ஓடிடுவாங்க. இல்ல நானும் போகும்போது உங்களை புடிச்சிட்டு போயிடுறேன், நீங்க புடிச்சிட்டு வந்த மாதிரி சார். கண்டிப்பா. ஓகேவா? அவங்க அனித்ரா நாயர் கேரளா, பஸ்ல போய் புடிச்சிட்டு வந்துட்டோம். அவங்க நம்ம சீதாலட்சுமி, இப்போதான் பக்கத்தில் ஒரு செட்டில் இருந்தாங்க, இட்னுட்டேன். அவங்க வந்து நம்ம தமிழ் பொண்ணு சாண்ட்ரியா.
உங்க ஊரு அப்படிங்களா? சேலம். சேலமா? நீங்க சேலத்துல இவ்வளவு அழகான பொண்ணா? சேலத்துல இவ்வளவு ஒரு பியூட்டியா? ஆமா, இவங்களும் சேலம் தான். அப்படி சேலம், பெரிய சேலம். இது 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 ஒரு மல்கோவா மாம்பழம் அங்க பாத்தீங்களா? அந்த மஞ்ச கலர் புடவையில தும்பி போன மாம்பழத்தை எங்க பாத்துருக்கியா? இல்ல இல்ல ஜூலிய தெரியாதவங்க ஒருத்தவங்க இருக்க முடியுமா? ஜூலி ஐ லவ் யூ சாங் வந்து எனக்காக பிளே பண்ணுவாங்களா? எனக்காக அவரு கூட ஆட முடியுமான்னு என்ன கேட்டாங்க. அப்படிங்களா? ஜூலி ஐ லவ் யூ அந்த சாங்க விழிகள் மேடையாம், இமைகள் திரைகளாம், விழிகள் மேடையாம், இமைகள் திரைகளாம், பார்வை நாடகம் அரங்கிலேறுதம். I love you, Julie, I love you, நீங்க வாங்க ப்ரோ, நீங்க வாங்க, இங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு, வா போலாம். அப்ப போலாம். முத்து பொல்லழகு சொடி சிறபாடி. இது கலைஞர் டிவி வழங்கும் நட்சத்திர பொங்கல், பவர் பை ராம்ராஜ் ஜெனிக்ஸ் அட்ஜஸ்டபிள் தோட்டிஸ் மற்றும் மேட்சிங் ஷர்ட் மற்றும் அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப். சார், பொங்கலை பத்தி எங்களுக்கு ஒரு ரெண்டு வரியில சூப்பரா சொல்லுங்க சார். பொங்கல் வந்து தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய பண்டிகை. இல்லை, உலகம் ஃபுல்லாக வந்து தமிழர்களோட விவசாயத்தை சார்ந்த ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறதுல நம்ம தமிழ்நாடுறதுல ஒரு பெரிய பெருமை இருக்கு. ஸோ பொங்கல் வந்து நம்மளோட அடையாளம். அடையாளம். படத்தை பத்தி எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க சார். அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பப்ஜி. பப்ஜி என்ன தெரியும் உலகத்துல, சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க இருக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு கேம், கேம் சம்மந்தப்பட்ட படம். அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு கேம் சம்மந்தப்பட்ட படம். பட் என்னன்னா, இதுல ஒரு அஞ்சு பெண்கள், ஒரு ஹீரோ, பாவம், அவங்கள வச்சு ஆமா. அதனால இது வந்து எப்படின்னா, அடுத்தது என்ன அப்படின்றது தான் கேம். ஸோ அந்த அந்த கேம் சம்மந்தப்பட்ட ஒரு மூவியாக அது இருக்கும். ஏ ஸ்கொயர் போட்டு ஒரு போஸ்டர் விட்டீங்க சார், யூ சர்டிஃபிகேட் கேள்விப்பட்டிருக்கோம். ஏ ஸ்கொயர்னா என்ன சார், புரியலையே எங்களுக்கு. வன்முறை, செக்ஷுவல் அப்படி தான் பிரிக்கிறாங்க. பட்டு ஏன்னு ஒன்று கொடுக்கறது வந்து எதுக்காக கொடுக்குறோன்றது சரியாக சொல்கிறது இல்லை. சரி, நான் அதனால ரெண்டையே போட்டேன், ரெண்டும் இருக்குன்ட்டு. அப்போ இருக்கு ரெண்டுமே? ஆமாம் ஆமாம் ஆமாம். வா, ஒரு ஏக்கே நம்ம ஓடோடி போவோம். இங்கே டபுள்யூ இருக்கு. பப்ஜி இல்லை சார், பசங்க சந்தோஷமா இருக்கட்டும். ஆ, பப்ஜினாவே பசங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ ஏ ஸ்கொயருங்கும் போது இன்னும் பயங்கர சந்தோஷமா இருக்கு, ஆவலா இருக்கு சார். கண்டிப்பா. அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா பொங்கலை பத்தி, உங்க ஸ்டைல்ல. பொங்கல் வந்து நம்ம வந்து வாழ்றதுக்கு காரணம் வந்து இயற்கை. ஸோ அந்த இயற்கையை வணங்குறது தான் பொங்கல். நீ இவ்வளோ பேசுனீங்க, அந்த கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு பேசுனா என்ன நல்லா இருக்கும். ரெண்டு பொண்ணு வந்தாலும் நம்ம கண்ணாடி போட்டு வரும், அஞ்சு பொண்ணுன்னு போது யாரை பார்க்குறோன்னு தெரியக்கூடாது, கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இங்க மட்டும் இல்லை, அங்கே ஒரு அஞ்சு இருக்கு. அங்கே ஒரு அஞ்சா? கூப்பிட்டு உட்கார வச்சிருவோம். சரி, ஆமா, இப்ப யார பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப யார பாத்துட்டு இருக்கீங்க? இது இது இதுதான் வேணும் எங்களுக்கு. ஓகே, பொங்கல் பொங்கும் போது வந்து ஒரு சத்தம் ஒண்ணு கொடுப்பாங்களே மக்கள் கிராமத்துல, பொங்கலோ பொங்கல் கொடுப்பாங்க. சரி, ஓகே, கிராமத்துல பாத்தீங்கன்னா பொங்கல் பொங்கும் போது குலவ சத்தம் கொடுப்பாங்க பெண்கள்லாம். அந்த சத்தத்தை நீங்க அஞ்சு பேரும் கொடுக்க போறீங்க, அதுக்காக இங்க வரப்போறீங்க. குலவ சத்தம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க மேடம், நீங்க தான் இப்ப கொடுக்க போறீங்க. அந்த சத்தத்தை கொடுங்க பாப்போம். இது வந்து ஒரு கியூட்டான ஒரு பப்பி டாகோட சவுண்ட் மாதிரி தான் இருந்தது, இருந்தாலும் சூப்பரா இருந்தது. ஓகே, அடுத்தது கேரளா குலவைய கொடுக்க போறாங்களா, அதையும் பாத்திரலாம். இது ஆர் ஆர் மூவி.
தப்புப்பா, செட்ல ஏசி கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பொதுவாவே தாவணி கட்டின பொண்ணுங்களை பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எனக்கு ஸ்பெஷலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆ போலாமா. இது இது என்ன தெரியுங்களா? போடா 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 போடா. என்ன சாந்தமா பேசுவாங்க. அடுத்தது நீங்க. மூவியோட கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு சார் எங்களுக்கு. ஆனா இதுலயும் நீங்க தைரியமா உட்கார்ந்து இருந்தீங்க பாத்தீங்களா சார். இந்த தைரியம் தான் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ஆரம்பத்துல இருந்து அந்த பயத்துல உட்காந்துருக்க. ஓகே, இருந்தாலும் வந்து குழவ சத்தங்கிறது ஒரு அழகான சத்தம். இன்ன வரைக்கும் யாருமே பர்ஃபெக்டாக பண்ணல. அந்த அழகான சத்தத்தை வந்து இன்னொரு தடவை கேட்டு வந்து லாஸ்ட்டாக ஷோ முடியறதுக்குள்ள எனக்கு பண்ணி காமிச்சிடணும். ஓகேவா? போகலாமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா பொங்கல்னாவே குலவ சத்தங்கிறது வந்து பாரம்பரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து கரகம் பார்த்து கரகாட்டக்க அங்கெல்லாம் விடமாட்டாங்க நம்மளை சின்ன வயசில் போகும்போது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரகாட்டக்கலை பார்த்தீங்கன்னா பயங்கர பரவலாகவே இருக்குது இன்ன வரைக்குமே. அந்த கரகாட்டத்தை ஆடுறதுக்காக நம்ம அழகான பெண்கள் அஞ்சு பேர் இருக்கீங்க. நீங்கள் தான் வந்து ஆட போகிறீங்க. வந்து ஆடலாமா? ஆமாங்க. கேரளா கரகாட்டத்தை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அங்கேயும் நம்ம கலைகள் பயங்கரமா பரவிட்டு இருக்குங்கிறத பெருமையா இவங்க வந்து நடனத்தை காமிச்சிட்டாங்க. நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். சூப்பரா கரகம்லாம் ஆடிட்டாங்க சார். படம் எப்படி சார் வந்திருக்கு? படமும் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக அதான் சொன்னேன், இப்போ வந்து நம்ம மொபைல் இல்லாமல் இப்போ இங்கே பாருங்கள், மொபைலே இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கோம். இது ரொம்ப அருமையான ஒரு நேரம், ஜாலியாக விளையாண்டு. ஆமாம், ஏன்னா மொபைல் இல்லாமல் தான் நம்ம நிறைய நேரம் பேசுகிறோம். அந்த 2 மணி நேரம் எப்படியாவது மொபைல் கையில் எடுக்காமல் அந்த படத்தை பார்க்க வைக்கணும். அதுதான் என்னுடைய முதல். நீங்கள் பப்ஜின்னு டைட்டில் வச்சிருக்கீங்க, பப்ஜி விளையாடலான்னு சொல்கிறீங்களா இல்லை விளையாடக்கூடாதுன்னு? கண்டிப்பாக விளையாடக்கூடாது. விளையாடக்கூடாதா? ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு பையன் செத்துருக்கான் அசாமில். நான் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு பையன் வந்து பப்ஜி காஸ்டியூம் போட்டு கன் எடுத்துன்னு ரோட்டில் போகிறான். அவனை ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. அந்த பையன் வந்து பப்ஜி கேமில் எப்படி ஷூட் பண்ணுவாங்களோ சந்து சந்து போய் ஷூட் பண்ணான். மனநிலையே அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ இந்த இந்த கேம் வந்து அதனால தான் பொல்லாத உலகில் பயங்கர கேம்ன்ற அதுக்குள்ளே அந்த பப்ஜின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். பப்ஜியோட அந்த முழு விவரம் பார்த்தீங்கன்னா பொல்லாத உலகில் பயங்கர கேம். சூப்பர் சார். ஹீரோ சார், சார் வந்து அதர் ஸ்டேட்டா? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? இல்லை பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கீங்க. இது ஒரு தமிழ் பையனோட கதைன்னு சொன்னார் சாரு. ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்கே. பச்ச தமிழனுங்க. ஒரு பக்கம் மதுரை, ஒரு பக்கம் பரமக்குடி, இப்படி சொல்கிறீங்க? அப்போ நடுவில் சென்னை. நடுவில் சென்னை. முக்கியமாக சொல்லி ஆகணும், நடிகர் விக்ரம் சாரோட சிஸ்டர் பையன் தான் நீங்கன்னு சொன்னாங்க. மிக பெருமையாக இருக்குது. நீங்களும் ஒரு ரவுண்டு வரணும் தமிழ் சினிமாவில். வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ பிரதர். சார், அங்கேயும் வேட்டியெல்லாம் மடிச்சு கட்டிட்டு தான் பயங்கரமாக நடிச்சிருக்காரா படத்தில்? நாட்டாம லெவலில். நாட்டாம லெவல்லையா? கதிரனா கூட கேட்டாராமே, காமெடி எனக்கும் கொடுங்க, ஹீரோயின்ஸை கொடுங்க, எனக்கு ஒரு பேர் கொடுங்கன்னு கேட்டாராமே சார். எனக்கு ஒரு டம்ளர் மோர் கூட கொடுக்குறேன் அந்த பக்கம். ஓகே, இந்த பக்கம்
ஓ மேல ஒரு கண்ணு. இங்க எத்தனை கண்ணு வைக்கிறதுனே தெரியல சார், யார் மேல வைக்கிறது? அஞ்சு பேர் மேலே வைக்கணும் சார். நான் யாரை பார்த்து பாடுறதுனே தெரியல எனக்கு. அப்படியே ஒவ்வொருத்தட்டியா நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? புதுமையான ஒரு அனுபவம். நீங்க பேசுறது என் காதுல விழ மாட்டேங்குதுன்னே. நீங்க வந்தாலும் எனக்கு எனக்கு வெக்க வெக்கமா தமிழ் பொண்ணுங்களுக்கு வெக்கமே வர பாக்கவே முடியல அக்கா. நான் வேணா இப்படி திரும்பிக்கிறேன், இப்ப பாருங்க. பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு தான் சொல்லணும். எப்படி படம் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ்லேயே இவ்வளோ அழகாக இருக்குன்னா படத்தில் இன்னும் பயங்கர அழகாக இருக்கும். சூப்பராக இன்னும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நிறைய விஷயங்கள் நான் பேச போகிறேன், மக்கள் கேட்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே கரகாண்டிங்க இல்லையா, இப்போ வந்து அடுத்த இன்னொரு கலை இருக்குது நம்மளோட பெரிய கலை. அழகான பொண்ணுங்க பின்னாடி பசங்க சுற்றி பார்த்துருப்பீங்க, ஆனால் அழகான அஞ்சு பொண்ணுங்க கம்பு சுற்றி பார்த்துருக்கீங்களா? அது அழகான அஞ்சு ஹீரோயின்ஸ் கம்பு சுத்தினா இன்னும் எப்படி இருக்குங்கிறதா பார்க்க போறோம். நம்ம பப்ஜி மூவியோட பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் வந்து இப்ப கம்பு சுத்த போறாங்க. போடுங்க இந்த கம்பை. நானும் ஒரு ஃப்ளோர்ல உங்களை கூப்பிட்டேன், நீங்களும் ஃப்ளோருக்கு வந்துட்டீங்க. கம்பு சுத்த தெரியுமா? இல்ல இப்படி இல்ல. நைஸ் ஜோக். இப்படி கூட சுத்தலாம்ல? எப்படி? ஆ, இப்படி சுத்தலாம். நாங்க இந்த கம்பை நீங்க வீட்டுக்கு போகும்போது குடுக்குறோம், வீட்டுல போய் சுத்துங்க. இப்போ வந்து தற்காப்பு கலையா சுத்தணும், ஓகேவா? ஒரு சந்தன பொட்டு அவங்க நல்லா சுத்திட்டு அவங்களே நினச்சிட்டு நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் சுத்தல, ஓகேவா? அவங்களாவது நல்ல ஒரு ஃப்ளோல சுத்தினாங்க, நல்லா ஃபாஸ்டா. நீங்க நான் சொல்லி தரேன் வாங்க. இப்படி கையில போட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி வெட்டிய கட்டிக்கலாமா. ஓகே, கம்பு சுத்திட்டாங்க இவங்களும். சரிங்களா, அடுத்தது நீங்க என்ன ரெண்டு பேர் சுத்துனீங்க? எங்க ஊர் பொண்ணு இப்ப வந்து எப்படி பயங்கரமா சுத்துவாங்க பாருங்க. ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும், சிங்க தமிழ தங்க தமிழ எத்தனையோ நாடு. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். எங்க ஊர் பொண்ணுன்னு சொன்னோம், அதுக்கேத்த மாதிரி அந்த மரியாதையை காப்பாத்திட்டீங்க. சின்ன கொம்ப எடுத்துட்டாங்க. எங்கிட்ட நான் போட்டி போடுற வேட்டி எட்டடி நீ பாஞ்ச பத்தடி நாம் பாஞ்சு பல்ல போட்டப்பே சில்ல போட்டப்பே. இதுக்கு பேர் தான் அவங்க அவங்களுக்கே கொடுக்கற தண்டனை. ஐயோ அக்கா, தம்பி நீ மட்டும் சவுப்பு குத்துனா அக்கா கட்ட வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்தது ஸ்பெஷலா பயங்கரமா பிரிப்பேரோட இருக்காங்க, நீங்க தான் வந்து ஆடப்பறீங்க, போலாமா? ஆமா, நீ நல்லா அது அப்படி இல்லை, நீங்க நில்லுங்க.
இப்ப பாருங்க. பொதுவாக எல்லா பொண்ணுங்களும் தற்காப்பு கலையை வந்து கற்று வச்சுக்கணும். நீங்கள் அஞ்சு பேரும் இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா காப்பாற்றிக்க முடியாது, ஓகேங்களா? அவங்க தற்காப்புக்கு இந்த கொம்புல அவனாப்பா ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க செல்ஃபோனில், மேக்கப் இல்லாமல் எடுத்து காமிச்சா பறந்துருவாங்க. ஓகே ஓகே சூப்பர். இது வரைக்கும் வந்து பயங்கரமாக சுற்றுனீங்கனே வச்சுக்கலாம், ஓகேவா? ஆனால் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ணணுது என்னன்னா வார்ம் அப், ஓகேவா? இப்போ தான் நம்ம கேமுக்குள்ளே போக போகிறோம். நீங்கள் அஞ்சு பேருமே சேர்ந்து உரியடிக்க போகிறீங்க. உரியடி கேம் நம்ம பொங்கல் திருவிழாவில் அஞ்சு சூப்பரான ஹீரோயின்ஸ். This is the first time honey we're getting together. இது எத்தனை தெரியுதா? போய் நின்னுக்கோ. தெரியல. இது எத்தனை? தெரியல. 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 இது எத்தனை? கிளாப் பண்ண சொல்றாங்க. ஓகே அடிக்கலாம் 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 அடிக்கலாம். ஓகே கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். மெரினால வச்ச ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நிக்கிறாரு. ஆமா சார், மேலே இருந்துடா. அடுத்தது இவ்வளவு கோவப்பட்டாரு அஜ்மல் சாருக்கு, நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க மக்களே. அடுத்தது இந்த பக்கம் பதிலுக்கு போட்டிக்கு. ஒரு கண்ணு நீதாய முற பொண்ணு ஒன்னோட அனிதா நாயர் தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அனிதா நாயர் ரெடியா? இருக்கிற ஒன்னால கதிர் அவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. ரைட்
ஆனா கூச்சமே இல்லாம தெரிஞ்சுதான் அடிச்சோங்கிறதையும் மறந்துட்டு அண்ணாரு இன்னொரு பெரிய கிட்ட. ஆனா இதுக்கு என்னன்னா பெரிய சப்போர்ட் பண்ணது வந்து டைரக்டர் சார் தான் உங்களுக்கு. ஹீரோ ஹீரோயின்னால முடியாதத ஒரு காமெடியன் பண்ணிட்டாரு அண்ணன். நிறைய கம்பு சுத்தினீங்க, கரகாண்ணீங்க, நிறைய வித்தைகள்லாம் காமிச்சீங்க. இப்ப ஒரு சில பல வித்தைகள்லாம் காமிக்க போறீங்க ரெண்டு டீம்ல இருந்தும். நான் கூப்பிடுறவங்க தான் வரணும், ஓகேவா? கேரளா பொண்ணு சீதாலட்சுமி. ஓகே, இப்போ உங்களை பார்க்கும்போது வந்து இந்த சாரியில இந்த கையில பானையை வச்சு பார்க்கும்போது ஒரு ஓவியம் மாதிரி இருக்கீங்க, ஓகேவா? அந்த ஓவியத்தை நடக்க வச்சா எப்படி இருக்கும்? ஒரு ரேம்ப் அப் பண்ண போறோம், ஓகேவா? இன்னொரு பானையும் தரேன், இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்றீங்கன்னா பானையை வச்சு எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டீங்க, சூப்பரா இருந்தது இல்லையா? செம்ம பாக்கிறதுக்கு அழகா இருந்தது. இப்ப அடுத்தது கதிரன் அவ இடுப்புல உட்கார வச்சுட்டு அதே ஒரு வாக் பண்ண போறீங்க. சூப்பர். ஓகே, சூப்பர். அண்ணே யாரும் வாங்கலையா? யாரும் வாங்கலப்பா, பொண்ணுங்க எப்பவுமே வாங்க மாட்டாங்க, பசங்க வாங்கி கொடுத்தா வாங்கிப்பாங்க. அப்ப நீங்க நிறைய பொண்ணுங்களுக்கு பெஸ்டியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, தியா தான் இருக்கேன். அண்ணா ஒரு 3K. இப்ப டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேம் வந்து பெண்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போறேன். இந்த அழகான பெண்கள்ட்ட இருந்து தான் நீங்க ரெண்டு பேரும் தான் விளையாட போறீங்க. உங்க ரெண்டு பேருக்கு இவங்க பயங்கரமா சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண போறாங்க. நீங்க ரெண்டு பேரும் சிட் டவுன் ப்ளீஸ். ஓகே, கேமுக்கு வந்து சின்ன சேலமும் பெரிய சேலமும் ரெடி ஆயிட்டாங்க ஹெல்ப் பண்றதுக்காக. ஜூலியும் அனித்ரா நாயரும் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்துருங்க. கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தள்ள பானை போட்டு ஓடிங்க. ஒண்ணும் கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. அந்த கட்டில் இருக்கு இல்லையா, அந்த கட்டில் இருக்கிற அந்த ரோல் இருக்குல்ல, அதை எடுத்து உங்க தலையில வச்சிருங்க, ஓகேவா? அதுக்கு மேல சைஸ் வரியா பார்த்து அந்த பானை அடுக்கி வச்சிருக்காங்கல்ல அங்க பாருங்க, அதே மாதிரி உங்க தலையில அடுக்கணும். இவங்க அதுக்கப்புறமா எழுந்திருச்சு ஒரு வாக் பண்ணணும், ஓகேவா? கீழே உடையாம போகணும், ஓகே? யார் வந்து உடையாம போயிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு, ஓகேவா? போலாமா? ரெட்டக்கரி சுந்தரியே, சமச்சா பண்ணிக்காம கம்மன் நிக்கிறியே.
மக்களே எல்லாருமே பாத்தீங்க, கீழே போட்டு உடைச்சிட்டீங்க, எப்படி இருந்தது இது? ரொம்ப பயங்கரமா வெயிட்டா இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, அஞ்சு பானையை வச்சுட்டு உங்களால போக முடியல, இப்போ ஒரு பானையை வச்சுட்டு ஒரு வாக் பண்ண போறீங்க. ஆனா கையை பிடிக்க கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா கிராமத்து பொண்ணு மாதிரி அழகா இந்த சாரியில இருக்கீங்க. அதே மாதிரி அதே கேரக்டரா சும்மா வளைஞ்சி வளைஞ்சி அப்படியே அங்க போய் யாரு அங்க நிக்கிறீங்கன்னு பாக்கணும். ஆனா கை வைக்க கூடாது பானையில, ஓகேவா? கீழே போட்டு டமால் உடைச்சிட்டீங்கன்னா அவங்க அவுட்டு. போலாமா? கை எடுத்துருங்களா? ரெடி, 3, 2, 1. கை கை எடுத்து கை எடுத்து கை வைக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிராமத்து பொண்ணு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி போனோம். இது வந்து வேணும்னே அவங்க போட்டு உடைச்ச மாதிரி இருக்கு. ஓகே, நீங்க தான் இந்த ஆட்டத்தோட வின்னர்னு சொல்லவே மாட்டோம். இவங்க தான் வின். நீங்களாம் வந்து இந்த ஒரு பானை வச்சுட்டே நடக்க முடியலன்னு சொல்றீங்க. இன்னைக்கு கிராமத்துல வந்து 5 பானை, 6 பானை, 7 பானை எல்லாம் வச்சுட்டு போறாங்க. கண்டிப்பா இந்த கைத்தட்டுகளை அவங்களுக்கு கொடுப்போம். புரிஞ்சுதா எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? அதுவும் நம்ம காளி பானையை தான் எடுத்துட்டு போறோம், அவங்க தண்ணி பானை எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. கண்டிப்பா வந்து இதையும் நீங்க கத்துக்கோங்க. என்ன? ஓகேவா? பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுறடி. கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி. வெல்கம் பேக் டு தி பப்ஜி மூவி டீமோட கொண்டாடும் நட்சத்திர பொங்கல். நீங்களா நினைச்சிருப்பீங்க நான் ஏதோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அதெல்லாம் கிடையாது. இந்த அக்காவை எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு நான் போராடிட்டு இருக்கேன். 50 kg தாஜ்மஹாலா இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு 120 kg. எப்பவுமே தமிழ் சினிமால வந்து ஹீரோ தான் ஜெயிக்கணுமா? காமெடி எல்லாம் ஜெயிக்க கூடாதானா? என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. உங்களுக்கு ஒரு ஹீரோயின் கொடுத்திருக்கோம், அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. உங்களுக்கு வழக்கம் போல ஹீரோக்கு ஹீரோயின் கொடுத்துருக்கோம், ஓகேவா? அவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு பக்கம் உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுனா இன்னொரு பக்கம் போய் உட்காரணும். அதெல்லாம் கிடையாது. இங்க கரும்பு இருக்குல்ல பின்னாடி, உங்களுக்காக தான் லோடு லோடா இறக்கி வச்சிருக்கோம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 3 டன் இங்க இருக்கு. நீங்க என்ன பண்ணும், அந்த கரும்பை வச்சு அவங்களோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவல் பண்ணும், ஓகேவா? அடுக்கணும், அது உள்ள அடுக்கணும். ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? அடுக்கணும், ஆனா உடச்சி அடுக்கணும். அஜ்மல் ஹீரோவும் காமெடியின் கதிர் களத்துல இறங்கிட்டாங்க. இந்த கரும்பை முறிச்சு அதுல வச்சு யாரு வந்து எலும்பு முறிக்க போறாங்கன்னு பாக்க போறோம். நீங்க இவரோட எலும்பா இல்ல நீங்க இவரோட எலும்பான்னு பாக்க போறோம். ரெண்டு பேருமே உடச்சி போக போறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பயமா இருக்கு. ஓகே, சூப்பர், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி ஆராட்டி சீராட்டி போவேனையே மாத்தி மராப்பு போட்டைய மறி கொழுந்த ஊருக்கு போடணும் கறி விருந்த சொல்லாத செய்திகள் சொல்வேனே தும்மாங்கு பாட ஜிகிரு 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 ஜிகிரு
சாதி ராசாத்தி போகாத சூடே அப்படியா ஆண்கள் மட்டும் அப்படி கிடையாதுங்க, பெண்களும் வந்து எதுக்குமே தயங்காதவங்க தான் வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்திருக்காங்க. ஜூலிக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஜூலி இப்ப என்ன பண்ண போறீங்களா, இந்த அஞ்சு கருமே எடுத்து போய் விக்க போறீங்களா? இல்ல, உடைச்சு கட்ட போறீங்களா? ஹீரோ பார்த்துட்டு படத்தோட நாட்டில் இப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாற்றுவாங்க. இந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு ஒரு பெண்ணும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த படத்துல இருக்கு. மெயினா ஒரு பொண்ணு வந்து எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லணும், தனக்கு ஏற்படுற எல்லா ஒரு பிரச்சனையும். அதே மாதிரி ஒரு பொண்ணை ஜெயிக்க வைக்கிறது தான் அந்த ஹீரோட வேலை, அவரு ஜெயிக்கிறது இல்லை. அதனால இப்ப அந்த பொண்ணை ஜெயிக்க வச்சார். ஓ, படத்தோட கான்செப்ட்ல இருந்து வெளியில வந்துட்டாரு, இருந்தாலும் அவர் பார்த்துட்டாரு. ஓகே சூப்பர், வேற லெவல்ல பப்ஜி டீம் வந்து விளையாண்டாங்க. முக்கியமா இந்த படத்துக்கு முக்கியமான பர்சன்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள தான் கூப்பிட வரோம். பப்ஜி மூவியோட ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரையும் நாங்கள் ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். இந்த படம் உருவாகிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க சார், கண்டிப்பாக சொல்லுங்கள் எதுக்காக நாங்கள் இந்த படத்தை பார்க்கணும் பப்ஜியை? 2020 வந்து இந்த பப்ஜின்றது வந்து ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் இந்த சொசைட்டிக்கு. சரிங்களா, ஜஸ்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் அடல்ட் சொல்லி அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸு, அதை தாண்டி எதை எப்படி சொன்னால் எந்த ஏஜுக்கு பிடிக்குன்றதை டைரக்டர் சார் உணர்ந்து அதை வந்து கரெக்டாக வந்து இந்த பப்ஜியில் வந்து உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி படங்களை தான் மக்கள் வந்து வரவேற்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் படம் வந்து 100 நாள் ஓடி சக்ஸஸ் ஆகும், அதுக்கு மேலேயும் ஓடும். பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பப்ஜி மூவியை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். பப்ஜி மூவி டீம் கூட இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்த மக்களே, இப்போ அவங்க உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னாங்க, சொல்லிடலாமா? ஓகேவா? ஹாப்பி பொங்கல்!